நடிகர் அரவிந்த சாமி நடித்த முதல் திரைப்படம் தளபதி. மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் 1991 இந்த படம் வெளிவந்துச்சு. ரஜினிகாந்த், மம்மூட்டி என ரெண்டு முன்னணி ஹீரோக்கள் நடித்த இந்த படத்தில் அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு கலெக்டர் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக அப்போதைக்கு கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த தளபதி திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இந்த படத்துக்கு அப்புறம் மறுபடியும் மணிரத்னம் அவர்கள் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 92 ரோஜா திரைப்படம் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்துச்சு. இந்த படத்தில் இவர் ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது கிராஃப்ட் வித் அருண். வீட்டில் உள்ள பழைய நியூஸ் பேப்பரை வச்சு பயங்கரமாக இந்த பையன் கிராஃப்ட் செய்கிறான். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் பேர் கிராஃப்ட் வித் அருண். அரவிந்த் சாமி அவர்கள் அறிமுகமான ரோஜா திரைப்படத்தில் தான் ஏஆர் ரகுமானும் இசையமைப்பாளராக அறிமுகமானார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. கலெக்ஷனில் ரோஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படம் 3 விதமான தேசிய விருதுகளையும் வாங்குச்சு. இந்த படத்துடைய வெற்றி அரவிந்த சாமி அவர்களை மக்கள் மத்தியில் நல்ல பிரபலம் அடைய வச்சது. இந்த படத்துக்கு அப்புறம் 93 தாளாட்டு அப்படிங்கிற ஒரு படம் இவருக்கு வெளிவந்துச்சு. டி கே ராஜேந்திரன் என்கிற டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் கிடைச்சது. ஆனால் கலெக்ஷனில் இந்த படம் ஆவரேஜாக தான் போனது. அடுத்து 93 மறுபடியும் என்கிற ஒரு திரைப்படம் இவருக்கு வெளிவந்துச்சு. இந்த படத்தை பாலு மகேந்திரா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ரேவதி, நிழல்கள் ரவி, ரோஹிணி என பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் மறுபடியும் திரைப்படம் ஹிட் ஆனது. அடுத்து 94 வருஷம் பாசமலர்கள் என்கிற படம் இவருக்கு வெளிவந்துச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது சுரேஷ் சந்திரமேனன். அரவிந்த சாமிக்கு ஜோடியாக ரேவதி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. கலெக்ஷனில் இந்த படம் ஆவரேஜாக தான் போனது. அடுத்து 95 ரெண்டு படங்கள் இவருக்கு வெளிவந்துச்சு. அதில் முதலாவது படம் பம்பாய். மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் அரவிந்த சாமி, மணிஷா கொய்ராலா இருவரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளிலுமே ரிலீஸ் ஆனது. விமர்சனங்கள் செம்ம பாசிட்டிவாக இந்த படத்துக்கு கிடைச்சது. கலெக்ஷனில் பம்பாய் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. ஹிந்திலையும் இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்துச்சுங்க. ரெண்டாவது படம் இந்திரா. இந்த படத்தை சுஹாசினி மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. கலெக்ஷனில் இந்த படம் ஹிட் ஆனது. அடுத்து 97 வருஷம் இவருக்கு தமிழில் ரெண்டு படங்கள் வெளிவந்துச்சு. இவர் தமிழ் மட்டும் இல்லைங்க, இடையில வந்து தெலுங்கு, ஹிந்தின்னு சில படங்களையும் நடிச்சிருக்காரு. 97 வெளிவந்த முதல் திரைப்படம் மின்சார கனவு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது நம்ம ராஜீவ் மேனன் அவர்கள். பிரபுதேவாவும் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்து வெளியான திரைப்படம் புதையல். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது செல்வா. மம்மூட்டி அவர்களும் அரவிந்த சாமி அவர்களும் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியான டைமில் விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜாக தான் போனது. அடுத்தது என் சுவாச காற்றை. 99 இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தை கே எஸ் ரவி என்கிற டைரக்டர் எடுத்திருந்தார். கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கிடையாது, இவர் கே எஸ் ரவி. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. கலெக்ஷனில் இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் அரவிந்த சாமி அவர்கள் தமிழில் அலைபாய்தே படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுங்க. இந்த படம் 2000 வெளிவந்துச்சு. 2000 அப்புறம் இவர் வந்து படங்களில் சில காலங்கள் நடிக்கிறத விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சாசனம் அப்படிங்கிற ஒரு படம் 2006 இவருக்கு வெளிவந்துச்சு. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணதுன்னா மகேந்திரன் அவர்கள். விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக தான் கிடைச்சது. கலெக்ஷனில் இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மணிரத்னம் அவர்களுடைய கடல் திரைப்படத்தில் இவர் மீண்டும் ரீ என்ட்ரி கொடுத்தாரு. 2013 இந்த படம் வெளிவந்துச்சு. கௌதம் கார்த்தி ஹீரோவாக பண்ணார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கலங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் கடல் திரைப்படம் இவருக்கு ஃபெயிலியர் தான் தந்துச்சு. அடுத்து 2015 வருஷம் இவருக்கு தனி ஒருவன் திரைப்படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தை மோகன் ராஜா டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஜெயம் ரவி இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணார். அரவிந்த சாமி அவர்கள் சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற ஒரு மாசான கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த தனி ஒருவன் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. இந்த படம் இவருக்கு ஒரு பயங்கரமான ரீஎன்ட்ரியை கொடுத்த படமாக அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறம் மீண்டும் ஜெயம் ரவி, அரவிந்த சாமி அவர்களுடைய கூட்டணியில் போகன் அப்படிங்கிற ஒரு படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது லக்ஷ்மணன் அப்படிங்கிற டைரக்டர். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. கலெக்ஷனில் போகன் திரைப்படம் ஆவரேஜாக தான் போனது. அடுத்து 2018 வருஷம் இவருக்கு ரெண்டு படங்கள் வெளிவந்துச்சு. ஒன்று பாஸ்கர் ஊரு ராஸ்கல், இன்னொன்று செக்க சிவந்த வானம். இதில் பாஸ்கர் ஊரு ராஸ்கல் படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கலைங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகிடுச்சு. செக்க சிவந்த வானம் திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. பாசிட்டிவான விமர்சனங்கள் அதிகமாகவும் கிடைச்சது. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் இவருக்கு வேறு எந்த திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகலை. சதுரங்க வேட்டை 2, நரகாசுரன் என ரெண்டு படங்கள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு இன்னும் ரொம்ப வருஷங்களாக ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு.
இப்போ இவருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற படங்கள் என்ன அப்படின்னா, வணங்காமுடி, கள்ள பாட்ச், அப்புறம் தலைவி. இந்த தலைவி படத்தில் இவர் தான் எம்ஜிஆர் கேரக்டர் பண்ணுறாருங்க. 2021 இந்த படம் வெளியாகும். நம்மளுடைய தமிழ் சேனலில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இவர் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.